விவசாயிகளுக்கு புதிய நம்பிக்கை ஏற்படுத்தியுள்ள பிரதமரின் பசல் பீமா யோஜனா திட்டம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. பாரத பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா திட்டம் விவசாயிகளுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி வாழ்வில் ஒளியேற்றும் திட்டமாக சிறந்த முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் அசாதாரண சூழ்நிலையில் விவசாயிகளின் பயிர்கள் பாதிப்படையும் போது அதற்கான இழப்பீடு நிதி உதவி வழங்கப்படுகிறது. விதைப்பு முதல் அறுவடை வரையில் உள்ள வறட்சி, வெள்ளம், பூச்சி நோய், இயற்கை இடர்பாடினால் ஏற்படும் இழப்புகள், அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்புகள் போன்றவையிலிருந்து விவசாயிகளை பாரத பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டம் பாதுகாக்கிறது. இந்த திட்டம் விவசாயிகளுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி தொடர்ந்து விவசாயம் செய்ய ஊக்கம் அளித்து வருகிறது. தொடர் விவசாயத்தின் மூலம் விவசாயிகள் நிலையான வருமானம் பெற வழிவகை செய்யப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் கிராமங்களில் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்கள் பயிரிடும் விவசாயிகள் அனைவரும் பயிர் காப்பீடு செய்து பயன்பெற முடியும். குத்தகைக்கு பயிர் செய்யும் விவசாயிகளும் இத்திட்டத்திற்கு பயிர் காப்பீடு செய்து பயன்பெற முடியும். பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகள் மற்றும் பயிர்க்கடன் பெறாத விவசாயிகளும் இத்திட்டத்தில் பயன்பெற முடியும். இத்திட்டத்தில் நெல் பயிருக்கு பிரிமிய தொகையாக ஏக்கருக்கு ரூபாய் 531 செலுத்திட வேண்டும். விவசாயிகளின் பயிர்கள் பாதிப்படையும் போது ஏக்கருக்கு ரூபாய் 35,400 வரையில் இழப்பீடு தொகையை காப்பீடு பெற்றுக் கொண்டு பயன்பெற முடியும். தற்போது நாகை மாவட்டத்தில் விவசாயிகள் தங்கள் நெற்பயிர்களுக்கு பாரத பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டம் பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா திட்டம் மூலமாக பயிர் காப்பீடு செய்துள்ளனர். இந்த திட்டம் தங்களுக்கு பேருதவியாக உள்ளது. விவசாயத்தில் தன்னம்பிக்கையினை ஏற்படுத்திய பாரத பிரதமருக்கு நன்றி எனவும் தெரிவிக்கிறார்கள். இந்த திட்டத்தில் பயிர் காப்பீடு செய்துள்ள உத்தமச்சோளபுரம் பகுதியை சேர்ந்த விவசாயி கைலாசம் என்பவர் கூறுகையில், பாரத பிரதம மந்திரி விவசாயத்திற்காக பயிர் காப்பீடு திட்டத்தின் மூலமாக நாங்கள் இப்பொழுது மழையை நம்பி விவசாயம் செய்கிறோம். நீங்கள் பயிர் காப்பீட்டு திட்டம் செய்ததனால் அதை நம்பி நாங்கள் துணிச்சலாக ஒரு சாகுபடி செய்கின்றோம். இது ஒரு நம்பிக்கை. மத்திய கவர்மெண்ட்லேருந்து இன்சூரன்ஸுக்கு கட்ட சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மத்திய கவர்மெண்ட்டுக்கு நன்மை நன்றி. மத்திய அரசு வந்து காப்பீடு திட்டம் அறிவிச்சது ரொம்ப நல்லது. இதை நம்ம வந்து மழையை நம்பிதான் நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். மழையை மட்டுமே நம்பி இருந்தவர்கள் தற்போதைய விவசாயத்திற்கு பயிர் காப்பீடு திட்டம் என்பது வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. தங்களுக்கு தன்னம்பிக்கையும் விவசாயத்தினை மேம்படுத்துவதாகவும் அமைந்துள்ளதாக பயிர் காப்பீடு திட்டத்திற்காக பாரத பிரதமர் அவர்களுக்கும் மத்திய அரசுக்கும் விவசாயிகள் நன்றி தெரிவித்துள்ளார்கள். நாகையிலிருந்து பொதிகை செய்திகளுக்காக செல்வன் ஜெபராஜ்.